வணக்கம். வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் திகம்பரி சுந்தரேசன். நான் ரஞ்சித். இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை மாவட்ட வாரியாக தற்போது காணலாம். மதுரை சித்திரை திருவிழாவில் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்தின் மத்தியில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளினார். மதுரையில் உள்ள உலக புகழ் கொண்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக கருதப்படும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று முன்தினம் மதுரை அழகர்மலை அடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் கோவிலில் இருந்து சுந்தரராஜ பெருமாள் 18 படி கருப்பண்ண சுவாமி கோவில் முன்பு கண்டாங்கி பட்டுடுத்தி கள்ளழகர் வேடமிட்டு தங்க பல்லக்கில் மதுரை நோக்கி புறப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிவித்துக் கொண்டு மதுரை தல்லாக்குளம் பகுதியில் உள்ள கருப்பண்ண சுவாமி கோவிலில் இருந்து தங்க குதிரையில் எழுந்தருளி வைகையாறு நோக்கி புறப்பட்டார். சுவாமியை வரவேற்கும் வகையில் கள்ளழகர் மற்றும் கருப்பண்ண சுவாமி வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீரை பீச்சியடித்தும் ஆடிப்பாடியும் உற்சாகமாக வரவேற்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பூங்குன்று நாயகி அம்மன் கோவில் பூச்சுறுதல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. மகிழப்பாடன்படி கிராமத்தில் அமைந்திருக்கும் பூங்குன்று நாயகி அம்மன் கோவில் 74 ஆண்டு பூச்சுறுதல் விழாவை முன்னிட்டு இந்த ஜல்லிக்கட்டு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் சிவகங்கை, திருப்பத்தூர், பொன்னமராவதி, புதுக்கோட்டை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 500 மேற்பட்ட காளைகளும் 150 மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். முதலில் கோவில் காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. பின்னர் வாடைவாசல் ஒன்றன்பின் ஒன்றாக சீறி பாய்ந்து வந்த காளைகள் மாடுபிடி வீரர்கள் தீமிலை பிடித்து அடக்க முற்பட்டனர். துள்ளி குதித்து வந்த காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளுக்கும் தங்க காசுகள், சில்வர் பாத்திரங்கள், கற்றில் பீரோ போன்ற ஏராளமான பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 3 மாநிலங்களிலிருந்து பங்கேற்ற ஏராளமான காளைகளை ஆரவாரத்துடன் பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். தாசனபுரம் கிராமத்தில் ஆண்டுதோறும் வெங்கடரமண சுவாமி தேர் திருவிழாவின் இறுதி நாளில் நடைபெறும் எருதுவிடும் விழா மிகவும் பிரபலம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட எருதுவிடும் போட்டியில் கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 100 காளை மாடுகளும் 1000 பார்வையாளர்களும் குவிந்தனர். சீவிய கூர்மையான கொம்புகளில் அலங்கரிக்கப்பட்ட வண்ண தடுக்கைகள் கட்டியவாறு சீறி பாய்ந்து வந்த காளைகளை போட்டி போட்டு மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். அசம்பாவிதங்களை தடுக்க ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் திரளான பார்வையாளர்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். விழுப்புரத்தில் நடந்த மிஸ் குவாகம் 2024 அழகி போட்டியில் ஈரோட்டைச் சேர்ந்த திருநங்கை ரியா முதலாவதாக தேர்வாகி அசத்தினார். விழுப்புரத்தில் தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு மற்றும் சமூக நலத்துறை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் திருநங்கைகள் பங்கேற்ற மிஸ் குவாகம் 2024 நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் திருச்சி, சேலம், சென்னை, தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவண்ணாமலை, கொல்லம், ஈரோடு, கோவை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 27 திருநங்கைகள் பங்கேற்றனர். தொடர்ந்து இவர்களின் நடை, உடை, பாவனை மூலம் 15 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இதனையடுத்து இறுதி சுற்றாக நடைபெற்ற கேள்வி பதில் சுற்றில் ஈரோட்டை சேர்ந்த ரியா மிஸ் குவாகமாக தேர்வு செய்யப்பட்டார். இரண்டாவது இடத்தில் தூத்துக்குடி மேகாவும் 3 இடத்தில் சென்னை யுவாஞ்சலின் ஆகியோர் தேர்வாகினர். வெற்றி பெற்ற 3 பேருக்கும் ரொக்க பரிசும் கிரீடமும் சூட்டி கௌரவிக்கப்பட்டது.
நான்காம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்றுடன் தேர்வுகள் முடிவடைவதால் நாளை முதல் கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது. தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் பத்தாம் வகுப்பு பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்களுக்கு பொது தேர்வுகள் நடந்து முடிந்துள்ளன. இந்நிலையில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்புகளுக்கு ஆண்டு இறுதி தேர்வுகள் நடைபெற்று வருகிறது. கடந்த எட்டாம் தேதி வரை சில பாடங்களுக்கு தேர்வுகள் நடைபெற்ற நிலையில் ரம்ஜான், தெலுங்கு வருடப்பிறப்பு, தமிழ் புத்தாண்டு என தொடர் விடுமுறை முடிந்தது. நேற்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. தொடர்ந்து நான்காம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான எஞ்சிய தேர்வுகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இதையடுத்து நாளை முதல் கோடை விடுமுறை விடப்படுகிறது. மீண்டும் ஜூன் மூன்று அல்லது ஐந்தாம் தேதி பள்ளியை திறக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக பூமி தினத்தை முன்னிட்டு ஒரு கிலோமீட்டர் தூரம் கையில் பதாகைகளுடன் நடந்து சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்திய செங்கல்பட்டை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமிக்கு அனைத்து தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள். 1970 முதல் உலக பூமி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளில் பூமியின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தியும் பூமி மாசடைவதை தடுக்கும் வகையிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கச்சூர் பகுதியில் வசித்து வரும் கார்த்திகேயன் என்பவரின் ஒன்பது வயது மகள் ஷாமினி விழிப்புணர்வு பதாகைகளுடன் ஒரு கிலோமீட்டர் நடந்து சென்று அவரது வீட்டில் செடி நட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். உலக பூமி தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஒன்பது வயது சிறுமியின் இந்த செயல் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். பூமியில் மனிதன் செய்யும் தவறுகளால் பாதிக்கப்படும் உயிர்கள் இதுவே என மனிதர்கள் வீசி சென்ற பிளாஸ்டிக்கை உணவென கருதி குரங்கு உட்கொள்ளும் வீடியோவை பகிர்ந்து ஆவடி பல்லுயிர் பாதுகாப்பு நிறுவனம் வேதனை தெரிவித்துள்ளது. மேலும், இனி நான் வனத்தில் எந்த ஒரு கழிவுகளையும் இடமாட்டேன், நான் இந்த பூமியை காப்பதற்கு என்னால் ஆன பணிகளை செய்வேன் என உறுதிமொழி எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள மாம்பழ வியாபார கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். மாம்பழ சீசன் தொடங்கியிருப்பதால் அதிகமான மாம்பழங்கள் கோயம்பேடு வணிக வளாகத்திற்கு விற்பனைக்காக வந்துள்ளன. இதில் மாம்பழங்களை ரசாயனம் வைத்து பழுக்க வைப்பது, ரசாயன கற்கள் மூலமாக பழுக்க வைப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக புகார் எடுத்தது. புகாரின் பேரில் தொடங்கிய சோதனையில் ஒவ்வொரு கடைக்காக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதனால் அப்பகுதி பரபரப்பு நிறைந்து காணப்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இரவு நேரங்களில் ஜோடியாக உலாவரும் கரடிகளால் பொதுமக்கள் பெரும் பீதி அடைந்துள்ளனர். அம்பாசமுத்திரம் அடுத்த பாபநாச மேற்கு தொடர்ச்சி மலைவன பகுதிகளில் யானை, கரடி, சிறுத்தை உள்பட பல்வேறு வகையான வனவிலங்குகள் காணப்படுகின்றன. இவை அவ்வப்போது வனப்பகுதியை விட்டு வெளியேறி அடிவாரத்தில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் விளைநிலங்களுக்குள் புகுந்து வருவது தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் பசுக்கடை விலை, விக்ரமசிங்கபுரம் உள்பட சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு கரடிகள் ஜோடியாக முக்கிய வீதிகளில் சுற்றித் தெரிகின்றன. இதனால் அப்பகுதியினர் மிகுந்த அச்சம் அடைந்துள்ள நிலையில் தற்போது கரடிகள் சுற்றித் தெரியும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வயல்வெளியில் காயத்துடன் உயிருக்கு போராடிய அரிய வகை ஆந்தையை மீட்ட இளைஞர் ஒருவர் வனத்துறையினரிடம் அதனை பத்திரமாக ஒப்படைத்தார். விஸ்வகொத்தமங்கலம் கீழத்தெரு பகுதியில் உள்ள வயல்வெளியில் காயத்துடன் அரிய வகை ஆந்தை ஒன்று உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை பார்த்து அப்பகுதியைச் சேர்ந்த கேசவன் அதனை மீட்டு உடனடியாக மன்னார்குடி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் விரைந்து வந்த வனத்துறையினர் அந்த பறவையை கால்நடை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக எடுத்து சென்றனர். மேலும் அந்த ஆந்தை வடக்கு ஆசியாவிலும் பெரும்பாலான இந்தோனேஷியா மற்றும் சில பசிபிக் தீவுகளில் காணப்படக்கூடியவை என வனத்துறையினர் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாட்டுக் கொட்டகை அமைப்பதில் ஊழல் செய்ததாக கூறி வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு மேலதாளத்துடன் சீர்வரிசை எடுத்து வந்து பாராட்டு விழா நடத்துவதாக நூதன முறையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொங்கலூர் ஊராட்சி ஒன்றியத்தின் வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்து வரும் லட்சுமணன் மற்றும் கந்தசாமி ஆகிய இருவரும் மத்திய அரசின் மாட்டுக் கொட்டகை அமைக்கும் திட்டத்தில் ஊழல் செய்ததாக அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக மாடுகளை பிடித்து வந்து
மேலத்தாளம் சீர்வரிசையுடன் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு பாராட்டு விழா நடத்த முயற்சி செய்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அலுவலகத்தின் உள்ளே விவசாயிகள் செல்வதை தடுத்து நிறுத்தியதால் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மலையாள மொழியில் தயாராகி வரும் ஐடென்டிட்டி என்ற பேய் படத்தில் நடித்து வரும் நடிகை த்ரிஷா படப்பிடிப்புக்காக ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அடுத்த சிங்கப்பேட்டைக்கு வருகை புரிந்தார். இதையிருந்து அப்பகுதியைச் சேர்ந்த த்ரிஷா ரசிகர்கள் அவரை காண கேரவனை சூழ்ந்து கொண்டு த்ரிஷா த்ரிஷா என ஆரவாரம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையறிந்த அவர் கேரவனின் கதவை திறந்து ரசிகர்களை பார்த்து கையசைத்துவிட்டு சென்றார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பூப்பள்ளக்கில் அரக்கப்பட்டுடுத்தி எழுந்தருளிய கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். ஆண்டுதோறும் சித்திரை பௌர்ணமி நாளில் பூப்பள்ளக்கில் கள்ளழகர் எழுந்தருளி ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் பரமக்குடி சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த வாரம் கோடி ஏற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் இரவில் சுந்தரராஜ பெருமாள் முக்கிய வீதிகளில் பள்ளக்கில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக பல்வேறு மண்டக படிகளில் தங்கி அருள் பாலித்த சுந்தரராஜ பெருமாள் மேலத்தாளங்கள் முழங்க பூ பல்லக்கில் அரக்கு பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார். இந்நிகழ்வை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வருகை தந்த திரளான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சித்ரா பௌர்ணமி நாளையொட்டி சதுரகிரியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் கூட்டம் நிரம்பி வழிகிறது. விருதுநகர் மாவட்டம் பத்ரகிரி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ தினங்கள் மட்டுமே பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அவ்வகையில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு கோவிலுக்கு பக்தர்கள் மலையேறி செல்ல கடந்த 21ஆம் தேதி முதல் நாளை வரை 4 நாட்கள் வனத்துறை சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே மலையேறி வருகிறார்கள். மேலும் தாணிப்பாறை அடிவார பகுதியில் மொட்டையடித்தும் தங்களின் நேற்றுக் கடனை செலுத்தி வருகிறார்கள். திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே உள்ள மும்மூர்த்திகள் தலமான உத்தமர் கோவில் சித்திரை தேரோட்ட வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிச்சாண்டார் கோவில் கிராமத்தில் மும்மூர்த்திகள் தலமான பிரசித்தி பெற்ற உத்தமர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு அருள் பாலித்து வரும் புருஷோத்தம பெருமாளுக்கு ஆண்டுதோறும் சித்திரை தேரோட்ட விழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு சித்திரை தேரோட்ட திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு தினந்தோறும் புருஷோத்தம பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்துருளி வீதி வந்து அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்தை ஒட்டி கோவிலை சுற்றி 4 மாட வீதியில் புருஷோத்தம பெருமாள் தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி இலக்குமணி நாராயண பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்ட நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இந்த கோவிலில் கடந்த வாரம் திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா துவங்கியது. 10 நாள் நடக்கும் திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் இலக்குமணி நாராயண பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் நடைபெற்றன. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற தேரோட்ட வைபவத்தில் இலக்குமணி சமேதர் நாராயண பெருமாளுக்கு வண்ண பட்டாடைகள் அணிவிக்கப்பட்டு முதல் முறையாக தேரில் ஸ்ரீதேவியுடன் எழுந்தருளி 4 வீதியில் வலம் வந்தார். இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர்.
புதுக்கோட்டை மாவட்டம் மறிமலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய 5 தேரோட்ட வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட 5 தேர்களில் முறையே ஒவ்வொரு தேரிலும் விநாயகர், முருகன், வள்ளி தெய்வானை, மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அம்பாள், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட ஒவ்வொரு தெய்வங்கள் வீச்சிருக்க தேர் புறப்பாடு நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியே வந்து தேர்களை கூடியிருந்த திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். இந்த சிறப்பு தேரோட்டத்தை அரிமலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வருகை தந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பிரசித்தி பெற்ற துர்கையம்மன் ஆலய தேர்பவனி விழா சிறப்பாக நடைபெற்றது. நாயுடுபுரம் துர்கையம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திர திருவிழா கொண்டாடப்படுவது வாடிக்கை. அந்த வகையில் தற்போது 27 ஆண்டு தேர்பவனி விழா நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் தொடங்கிய இத்தேர்பவனி கொடைக்கானல் மையப்பகுதிகளான பாக்கியபுரம், சண்முகபுரம், பச்சபரத்தோடை, ரைஃபிள் சயின்ஸ் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தது. இந்நிகழ்வில் சுற்றுவரா பகுதிகளைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஆனந்தவள்ளி நாயக சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் சித்திரை மாத பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 17 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று விமரிசையாக நடைபெற்றது. ஆனந்த ஐயங்கார் தெருவிலிருந்து புறப்பட்ட திருத்தேர் மாடவீதி, பஜார் வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்தனர். அதனைத் தொடர்ந்து தீபாராதனைகள் காட்டி வழிபாடு செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 108 பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. பெரியநாயகி அம்மன் கோவில் வளாகத்திலிருந்து தொடங்கிய இந்த பால்குட ஊர்வலம் காந்தி மார்க்கெட் பேருந்து நிலைய வழியாக பழனி அடிவாரத்தில் உள்ள திருவாவினன்குடி முருகன் கோவிலுக்கு சென்றடைந்தது. தொடர்ந்து திருவாவினன்குடி கோவிலில் குழந்தை வேலாயுத சுவாமிக்கு 108 பால்குட அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சங்கல்தோப்பு தர்கா திருவிழாவை ஒட்டி இந்து மதத்தினர் சீர்வரிசைகளை வழங்கி மத நல்லிணக்கத்தை பறைசாற்றினர். சங்கல்தோப்பு தர்காவில் ஆண்டுதோறும் ரம்ஜான் பண்டிகை முடிந்த பின்பு 2 தினங்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். நேற்று துவங்கிய இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் சந்தனக்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. நகரின் முக்கிய சாலைகளில் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்ற சந்தனக்கூடு ஊர்வலம் அதிகாலையில் சங்கல்தோப்பு தர்காவை அடைந்தது. விழாவின் சிறப்பம்சமாக கோட்டை பகுதியை சேர்ந்த இந்து மதத்தினர் ஒன்று சேர்ந்து சீர்வரிசைகளை வழங்கினர். கிருஷ்ணகிரி நகரில் வசிக்கும் இந்து மதத்தைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இணைந்து சீர்வரிசைகளை கொண்டு வந்து இஸ்லாமிய சகோதரர்களிடம் கொடுத்தது மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் அமைந்தது. மாத்தூர் அருகே உள்ள கொத்தாம்பாடி சாலையில் தென்னை மரங்களை ஏற்றி சென்ற டெம்போ வாகனத்தின் டயர் வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையின் நடுவே தலைகுப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் விபத்து குறித்த பதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன.
கள்ளழகர் சித்திரை திருவிழா நடைபெறும் பகுதியில் இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை ஆழ்வாரபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்பச்செத்தி பகுதியைச் சேர்ந்த சோனை ஆகிய இரண்டு இளைஞர்களும் கள்ளழகர் சித்திரை திருவிழாவில் பங்கேற்றனர். நண்பர்களான இவர்களை அடையாளம் தெரியாத நபர்கள் அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வெட்டியதாக கூறப்படுகிறது. இந்த கொடூர சம்பவத்தில் நிகழ்விடத்திலேயே சோனை என்பவர் உயிரிழந்தார். கார்த்திக் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். முதற்கட்ட விசாரணையில் குடும்ப பிரச்சினையால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சென்னை அம்பத்தூர் அருகே உள்ள புதூர் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்று கொண்டிருந்த இரண்டு கார்கள் மற்றும் சைக்கிள் மீது மோதிய விபத்தில் இரண்டு பேர் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக அப்பகுதி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் விபத்து குறித்த பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இளம்பெண் மர்மமான முறையில் மரணமடைந்தது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கும் முதல் தளத்தில் காத்திருப்போர் அறை செல்லும் பாதையின் ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பிகளில் துப்பட்டா மூலம் கழுத்து இறுக்கிய நிலையில் இளம்பெண் இறந்து கிடந்தார். இறந்தவரின் தகவல்கள் தெரியாத காரணத்தால் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தற்கொலையா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்று காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். பெண்ணின் உடலை மீட்டு உடற்கூராய்வு மேற்கொள்ள சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அப்பகுதியில் இருக்கும் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் மூலம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வணக்கம்.